ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தினமொரு தகவல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ஃபேக்ட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹியூமன் பிரெயினால் 11 மில்லியன் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஒரு செகண்டுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஆனால் நம்மளால் 40 இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுமா? நம்மளோட எர்த்தை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு டனல் ஷேப்பில் ட்ரில் பண்ணோம்னா, நம்ம மேலேருந்து கீழே போய் ரீச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா எடுத்துக்கிற டைமிங் 42 மினிட்ஸ் 12 செகண்ட்ஸ் ஆகுமாங்க. ஒரு மீடியம் சைஸ் மேகத்துடைய வெயிட் பார்த்திங்கன்னா 80 எலஃபண்ட்ஸுடைய வெயிட்க்கு ஈக்குவலாக இருக்குமாங்க. ஹியூமன்ஸை விட கொரிலாவுக்கும் பொட்டேட்டோஸ்க்கும் 2 குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. ஒரு மனுஷனுடைய உமிழ்நீரில் நார்மலாகவே பெயின் கில்லர் இருக்குமாங்க. அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஓபிஆர்ஃபன்ங்க. நார்மலாக நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற பெயின் கில்லரை விட இது 6 டைம் பவர்ஃபுல்லாக இருக்குமாங்க. சராசரியாக ஒரு மனுஷ வாழ்நாளில் அவனுடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக 900 டைம்ஸ் ரீப்ளேஸ் ஆகுமாங்க. நம்ம ஹியூமன் ஸ்டொமக்னால் ரேசர் பிளேடை கூட டைஜஸ்ட் பண்ண வைக்க முடியுமாங்க. நம்ம எர்த்துக்கு எங்கேருந்து தெரியுமா ஆக்சிஜன் கிடைக்குதா? நம்ம ஓஷன்ஸ் கடல்லேருந்து தாங்க நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது எர்த்துக்கு. நெக்ஸ்ட்டு, ராட்டுக்கும் நம்மளை போல் கிச்சு கிச்சு மூட்டினா அந்த ராட் கூட சிரிக்குமாங்க. கேலக்ஸியில் இருக்க ஸ்டார்ஸை விட நம்ம பூமியில் இருக்கிற மரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா பொதுவாக அதுக்கு கலர் கிடையாது. அது கேஸஸாக இருக்கும் போது சுத்தமாகவே கலர் இருக்காது. ஆனால் அது லிக்விடாகவும் சாலிடாகவும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பேல் ப்ளூ கலரில் இருக்குமாங்க. ஹாட் வாட்டர் பார்த்திங்கன்னா, ஒரு ஹாட் வாட்டரும் ஒரு கோல்ட் வாட்டரும் நம்ம கையில் எடுத்துருக்கோம். அதில் எந்த வாட்டர் வந்து சீக்கிரமாக கூலிங் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் தாங்க சீக்கிரமாக கூலிங் ஆகும். அதே ஒரு கோல்ட் வாட்டரையும் ஒரு ஹாட் வாட்டரையும் பாயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கோல்ட் வாட்டர் தாங்க சீக்கிரமாக பாயில் ஆகுமா? தண்ணீரால் ஒரே நேரத்திலே பார்த்திங்கன்னா 3 நிலையில் இருக்க முடியுங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா சாலிட், லிக்விட், கேஸஸ். மேமல்ஸ் பாலூட்டிலேயே ஒரே ஒரு இனத்துக்கு மட்டும்தான் ரக்க இருக்குங்க. அது எதுன்னு பார்த்திங்கன்னா வவ்வால். மண்புழுவுக்கு 5 இதயம் இருக்குதாங்க. நம்ம உடம்புல ஒரு பார்ட்டில் மட்டும்தாங்க பிளட்டே இருக்காதான். அது கண்ணோட கருவிழி. அது எப்படி ஆக்சிஜனை எடுத்துக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஏரில் இருக்கிற ஆக்சிஜனை அது டைரெக்டாகவே எடுத்துக்குதாங்க. நம்ம உலகத்தில் இருக்கிற கடலில் மட்டுமே கிட்டத்தட்ட 10 பில்லியன் டன் கோல்டு இருக்காங்க. நம்ம தம் சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம நோ சைஸும் சேமாக இருக்குமாங்க. மனுஷன் 25 வருஷம் தன் வாழ்நாளில் தூங்கியே கழிச்சிடுறாங்க. ஒரு மனுஷன் அழும்போது ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ட்ராப் வந்தால் அது அவன் ஹாப்பினஸ்னால் இருந்து வர கண்ணீராக இருக்குங்க. அதுவே லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ராப் கண்ணீர் வந்ததுன்னா அவன் ரொம்ப பெயின்லேருந்து அந்த கண்ணீர் வந்ததாக அர்த்தங்க. அதுவே 2 கண்ணிலேருந்து வந்தால் அவங்க விரக்தியில் இருக்கிறதா அர்த்தங்க. ஒரு ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஸ்பெஷல் கிஃப்டட் பீப்புள் ஹேண்ட் ரைட்டிங் வந்து பேடாக இருக்குமாங்க. ஏன்னா அவங்க பிரெயினை அவங்க பிரெயின் ஹேண்ட்ஸை விட ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுமாங்க. வேர்ல்டுலேயே ஒரே ஒரு கண்ட்ரி தாங்க தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் ஃபேஸ் பண்ணாத நாடு. அது எதுன்னு பார்த்திங்கன்னா பூட்டான். அந்த கண்ட்ரியை கார்பன் நெகட்டிவ் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபோனில் பேட்டரி லெஸ் தேனாக 10% இருந்துச்சுன்னா ஃபோன் காலுக்கு ஆன்சரே பண்ணக்கூடாது. ஏன்னா ரேடியேஷன் பார்த்திங்கன்னா 1000 டைம்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குமாங்க. ஒரு பர்சனால் தனியாக சினிமா ஹாலுக்கும் ஹோட்டலுக்கும் போக முடியும்னா அந்த பர்சனால் லைஃப்பில் என்ன வேணாலும் பண்ண முடியுமாங்க. நம்ம சோலார் சிஸ்டத்தில் வீனஸ் மட்டும்தாங்க கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுமாங்க. பாரிஸில் இருக்கிற ஈஃபில் டவர் சம்மர் டைமில் 15 சென்டிமீட்டர் டாலாக இருக்குமாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்னாலேயாங்க. சனில் இருந்து எர்த்துக்கு லைட் ட்ராவல் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா 8 மினிட்ஸ் 19 செகண்ட்ஸ் ஆகுமாங்க. ஒரு நிமிஷத்துக்கு பூமியில் 2000 இடிமின்னல் தோன்றும். எர்த்துக்கு 1 மூன் இருக்கிற மாதிரி ஜூபிட்டருக்கு 63 மூன் இருக்காங்க. கோழியிலேருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்ததா, இந்த கேள்விக்கு பல நாள் விட தெரியாமல் இருந்ததுங்க. ஆனால் அதுக்கும் ஒரு சயின்டிஸ்ட் விட கண்டுபிடிச்சிருக்காரு. கோழி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சான். ஏன்னா முட்டை ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற ஒரு ப்ரோட்டீன் கோழியால் தாங்க உருவாக்க முடியுமா? அப்போ கோழி தானே ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அப்போ அது சரிதானே? ஆவரேஜாக ஒரு உமன் 62 டைம்ஸ் சிரிப்பாங்களாங்க பர் டேக்கு. அதுவே ஒரு மேன் பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் மட்டும்தாங்க சிரிப்பாங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.